காஞ்சனா ஜெயக்குமார். வெங்காய பக்கோடா எப்படி பண்றதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு சுவையான பதார்த்தம் இது. இதை வந்து சாயங்காலம் நம்ம காஃபி டீ அந்த மாதிரி சாப்பிடும்போது இதை சாப்பிட்டா நல்லா இருக்கும். குழந்தைங்க பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தோடனே சாப்பிடுவோம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம இந்த சுவையான அருமையான முறுமுறுப்பான ஒரு வெங்காய பக்கோடா கொடுத்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த சுவையான வெங்காய பக்கோடாவை இன்னைக்கு நம்ம செய்யறது பார்க்கலாம். மெல்லியதாக நீளமாக நறுக்கிய பெரிய வெங்காயம் ஒன்று, 3 பச்சை மிளகாய், சில கருவேப்பிலை இலைகள், 1 தேக்கரண்டி மிளகாய்த்தூள், 1/2 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 1 கப் கடலை மாவு, 1 மேஜை கரண்டி அரிசி மாவு, பெருங்காயம், உப்பு மற்றும் எண்ணெய். நம்ம முதல்ல பக்கோடாக்கு மாவு பிசை எடுத்து எப்படின்னு பார்க்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் மற்றும் கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. உங்கள் குடும்பத்தின் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க, அல்லது நான் வந்து 1/2 தேக்கரண்டி உப்பு சேர்க்குறேன். முதல்ல உங்கள் கையை வச்சு இந்த வெங்காயத்தையும் உப்பையும் நல்லா கலக்கிற மாதிரி நம்ம பிசைப்போம். இப்போ நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயம் உப்பையும் பிசைஞ்ச உடனே இதுலேருந்து ஒரு நீர் சத்து வெளியில் வந்து இந்த வெங்காயத்தை உதிரி உதிரியா ஆக்கிடுச்சு. சேர்ந்து சேர்ந்து இருந்த வெங்காயங்கள் வந்து இப்படி தனித்தனியா ஆயிடுச்சு. மிளகாய்த்தூள் குடும்பத்தின் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள், இந்த மஞ்சள் பொடி வந்து நிறத்துக்காக மட்டும் இல்லை, இது நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமுடையது. அதனால கண்டிப்பா நம்மளுடைய சமையல்ல எல்லாத்துலயும் அதனால தான் இந்த மஞ்சள் பொடியை சேர்த்துக்கிறோம். பெருங்காயம், அரிசி மாவு, கடலைப்பருப்பு மாவு. இப்போ தண்ணியே சேர்க்காம லேசா இதை மட்டுமே கலந்து விடுங்க. வெங்காயத்திலிருந்து வந்த தண்ணியே வந்து இதுக்கு லேசா இதை கலந்து விடுறதுக்கான அளவு இருக்கும். அதுக்கப்புறமா தண்ணி மெதுவா தெளிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ இது பாருங்க, கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணீர்ல சேர்த்துக்கலாம். நம்ம இப்ப இதுல நிறைய தண்ணி மொத்தமா விட்டு பிசையல. ஏன்னா நிறைய தண்ணி விட்டீங்கன்னா என்ன ஆகும், பக்கோடா வந்து ரொம்ப முறுமுறுப்பு தன்மை இல்லாம ரொம்ப எண்ணெய் அதிகமா உறிஞ்சி எண்ணெய் தன்மை அதிகமாக இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நம்ம இதை செய்கிறோம். கடைசியாக நம்ம அடுப்புக்கு போகும்போது கொதிக்கிற எண்ணெய் 1 தேக்கரண்டி இதில் ஊற்றுவோம். இதை ஒரு கப்பத்தை பார்த்துக்கோங்க. நல்லா இது மாதிரி கொட்டாத அளவுக்கு கெட்டியான ஒரு உருண்டை மாதிரி தயாராகிடுச்சு. இதை இப்போ நீங்கள் இதை கையில் எடுத்தீங்கனாலும் எண்ணெயில் போடுறதுக்கு இப்படி ஒரு சிறிய துண்டு எடுத்திங்கன்னா இந்த பக்குவத்தில் இது இருக்கணும். இப்போ நல்ல ஒரு வாணலியில் தேவையான அளவு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் 1 தேக்கரண்டியான கொதிக்கிற எண்ணெயை எடுத்து இந்த பக்கோடா மாவில் போட்டு கலக்க போகிறோம். அது என்ன பண்ணணும்னா முறுமுறுப்பு தன்மையை அதிகரித்து கொடுக்கும், எண்ணெய் குடிக்கிறத குறைக்கும். அதை தவிர நம்ம வந்து சோடா மாவு அல்லது சோடா உப்பு எதையுமே இதில் சேர்க்காமலேயே நல்ல முறுமுறுப்பான பக்கோடாக்கள் செய்யறதுக்கான முறை இது. இதை ஜாக்கிரதையாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு உருண்டை அளவு பக்கோடா மாவு கையில் எடுத்துக்கோங்க. இப்போ இது எப்படின்னா சின்ன சின்ன கிள்ளி கிள்ளி போடுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எண்ணெயில் போட போகிறோம். சிறிது நேரத்துக்கு அப்புறம் மெதுவாக எண்ணெயுடைய கொதிக்கிற தன்மை குறைய குறைய பக்கோடாக்கள் கேள்வி நம்மளுக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும். அப்போ நம்ம வந்து திருப்பி விடலாம். இதுக்கும் நீங்கள் வந்து இந்த பக்கோடாக்களை பொறிச்சு எடுக்கிறதுக்கு மிதமான தீயில தான் வச்சுருக்கணும். அதிகமான தீ வந்து கரிஞ்சிடும்.
அதனால மிதமான தீயில வச்சு இந்த நல்ல கடலை மாவு அரிசி மாவு மற்றும் வெங்காயம் வேகிற அளவுக்கு நம்ம பொறுமையாக காத்திருந்து எடுக்கலாம். பாருங்க எண்ணெய் கொதிக்கிறதுக்கு குறைஞ்சிருச்சு நல்லா. அதை தவிர இந்த வெங்காயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்த மாதிரி தெரியுது. இது சரியான பக்குவம். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நண்பர்களே, சுவையான முறுமுறுப்பான நம்மளுடைய வெங்காய பக்கோடாக்களை செய்து பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, இந்த இதில் நம்ம எந்த சோடாமாவும் சேர்க்கல, ஆனாலும் ரொம்ப சுவையாக முறுமுறுப்பாக வேற இருக்கும். அதிகமான எண்ணெயும் இது உரியல. நிச்சயமாக இப்போ நம்ம சொன்னதெல்லாம் நீங்களும் கடைபிடிச்சு நீங்கள் உங்களுடைய பக்கோடாக்களை எண்ணெயே உரியாமல் அருமையாக முறுமுறுப்பாக செய்து மகிழ்வீங்கன்னு நான் நம்புகிறேன். சத்தம் கேட்டது இல்லைங்களா? சுவையான இந்த பக்கோடாக்களை செய்து உங்கள் குடும்பத்தாரோட நிச்சயமா மகிழுங்கள். நண்பர்களே, இந்த வெங்காய பக்கோடா செய்து எங்களுக்கு சொல்லுங்க. தோசை பீட்சா என்றென்றும் உங்கள் நாளுக்கும் வயிற்றுக்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பிரஸ் பண்ணுங்க. தோசை பீட்சாக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தோசை பீட்சாவுடைய பிரின்சிபல் ரெசிபீஸ்க்கு dosapizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.